வணக்கம். டான்ஸ் செய்திகள். பாடசாலைகளில் முதலாம் தவணைக்கான இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைகளை நடத்துவதற்காக மூடப்பட்ட பாடசாலைகளில் மேல் மாகாணம் தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில் முதலாம் தவணைக்கான இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த மேல் மாகாண பாடசாலைகளில் இன்று 5, 11 மற்றும் 13 தர வகுப்புகளுக்கான கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. இந்த நிலையில் ஏனைய தர வகுப்புகளுக்கான கல்வி நடவடிக்கைகள் ஏப்ரல் மாதம் 19 தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 5 கல்வி நிலையங்களிலும் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டன. கோவிட் பாதுகாப்பு நடைமுறைகளை பேணியவாறு கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்ட பாடசாலைகளில் மாணவர்களின் கல்வி வருகை அதிகரித்து காணப்பட்டதாக வலயக் கல்வி பணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்தோடு ஏனைய பகுதிகளிலும் மாணவர்களின் வருகை உயர்வாகவே காணப்பட்டது. பாடசாலைகளின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஏப்ரல் 9 தேதி இரண்டாம் தவணை விடுமுறைக்காகவும் மீளவும் மூடப்பட உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா அறிவித்துள்ளார். கிளிநொச்சியில் 24 மணி நேரத்தில் 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பல பகுதிகளில் சட்டவிரோத மணல் அகழ்வினை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடந்த 13-14 தேதி வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய ஊரியான், முரசுமோட்டை, உமையாள்புரம், உருத்திரபுரம், திருவையாறு பகுதிகளில் சட்டவிரோத மணல் அகழ்வினை தடுக்கும் நோக்கில் கிளிநொச்சி போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் 17 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 8 உளவு இயந்திரங்கள், 9 டிப்பர்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மகாவலி ஆற்றில் மூழ்கிய பாடசாலை மாணவனை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சிவனொளி பாதமலைக்கு சென்று திரும்பிய போது நாவலப்பட்டி பல்கந்த பகுதியில் மகாவலி ஆற்றில் நீராடச் சென்ற பாடசாலை மாணவன் ஒருவன் நீரில் மூழ்கி மாயமானார். 2020 ஆண்டிற்கான காப்போத்த சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றிய 16 வயதுடைய மாணவனே நீரில் மூழ்கி மாயமானான். இந்நிலையில் சிறுவனை தேடும் பணியில் நாவலப்பட்டி போலீசாரும் பொதுமக்களும் ஈடுபட்டுள்ளனர். மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையில் நடத்த வேண்டும் என்பதை அரசாங்கம் கூற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கையின் மாகாண சபைகள் தொடர்பில் இந்தியா ஜெனீவாவில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளதன் காரணமாகவே அரசாங்கம் தற்போது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் நிலைப்பாடுகளை வெளியிடுகின்றது. உண்மையில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு காணப்படுமானால் எந்த முறையில் நடத்தப்படும் என்பதையே முதலில் அறிவிக்க வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான முறை எப்போது தேர்தல் நடத்தப்படும் என்பது தொடர்பில் அரசாங்கம் ஸ்திரமான நிலைப்பாட்டை நாட்டிற்கு அறிவிக்கவில்லை. ஜெனீவாவில் இலங்கையின் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இந்தியா தெரிவித்துள்ளதால் தற்போது அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக கூறுகின்றது. ஓரிரு தினங்களாக இந்த விடயம் பரவலாக பேசப்படுகின்றது. முதலில் மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடத்த வேண்டும் என்பதையே அரசாங்கம் கூற வேண்டும். அதனைத் தொடர்ந்து எப்போது தேர்தல் நடத்தப்படும் என்பதை அறிவிக்க வேண்டும். புர்காவை தடை செய்வதற்கான அமைச்சரவை யோசனையில் கையெழுத்திட்டுள்ளதாக அமைச்சர் சதத் வீரசேகர் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அந்த யோசனை அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்படவில்லை. அரசாங்கத்திற்கு பாதகமான விடயங்கள் தொடர்பில் பேசப்படும் போது மக்களின் கவனத்தை வேறு திசையில் திருப்புவதற்காக வெவ்வேறு செய்திகள் பரப்பப்படும். சில மாதங்களுக்கு முன்னர் இலங்கையில் பசுவரை சட்டத்தை நடைமுறைப்படுத்தப் போவதாக பிரதமர் கூறினார். எனினும் அது ஊடக பிரச்சாரமாக மாத்திரமே அமைந்தது. தற்போது சீனி மோசடி தொடர்பில் பரவலாக பேசப்படுவதால் புர்கா தடை தொடர்பில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உண்மையான பிரச்சனைகளை மறைப்பதற்காக இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகம் எழுகின்றது. அரசாங்கம் கொள்கை ரீதியானதொரு தீர்மானத்தை எடுக்குமானால் இஸ்லாம் சமூகத்தினருடன் கலந்துரையாடி அரசியல் மற்றும் மத தலைவர்களின் அனுமதியுடன் தீர்வொன்றை எடுக்க வேண்டும். முதல மாத்தியான் கேனவா ரூபியால் பில்லியன் 15.9 ஹெவத்
කෝටි 1600ක් අලාබුණයි කියන්නේ. கல்வியை ஒதுக்கிவிட்டு அபிவிருத்திகள் செய்தால் அவை பயன் தராது என ராஜாங்க அமைச்சர் சீதா அரம்பி போல தெரிவித்துள்ளார். மலேக பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தூரநோக்கு சிந்தனை அடிப்படையில் செய்யப்பட்ட தொண்டமான் குடும்பத்தாருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக ராஜாங்க அமைச்சர் சீதா அரம்பே போல தெரிவித்துள்ளார். ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். உசாஸ் ஜீவன தத்துவத்தை கெணியன்ன சுதுசு மெவெனி அத்தியாபன ஆயத்தன பிஹிட்டவீம கென தருண அமாத்தியவரையக் விதியட்டு மங்கித்தனவா ஜீவன் தொண்டமன் அமாத்தித்துமா ஹரிபார தோரகரத்தியனவா கியலா அத்தியாபனிய தியுனுனுக்கர அத்தியாபனியட் இடகட சலச்சன்னத்து தாம் பிரதிநிதித்துவ படுத்தும் மக்களின் பிள்ளைகளின் வாழ்வு மேம்பட வேண்டும் என்ற நோக்கில் சிரேஷ்ட தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான் முதல் தொண்டமான் குடும்பத்தை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் தூரநோக்கு சிந்தனை அடிப்படையில் செயல்பட்டனர். இதற்காகவே தொழிற்பயிற்சி நிலையங்கள் உள்ளிட்டவற்றை உருவாக்கினர். இதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். இளம் அமைச்சர் ஜீவன் தொண்டமானும் தற்போது சரியான வழியை தெரிவு செய்துள்ளார். கல்வித்துறை மேம்படாவிட்டால் சமூகம் மேம்படாது. எனவே கல்வியை ஒதுக்கிவிட்டு அபிவிருத்திகள் செய்தால் அவை பயன் தராது. அந்த வகையில் கல்வி மேம்பாட்டுக்காக ஜீவன் செயல்படுவது சிறப்பு. கல்வி கற்றால் அதன் மூலம் கிடைக்கும் அறிவை எவராலும் களவாட முடியாது. கல்வியால் சாதிக்க முடியும். எனவே கல்வி திட்டங்கள் தொடர்பில் ஜீவன் தொண்டமான் முன்வைக்கும் யோசனைகளை நாம் மதிக்கிறோம். அவற்றை நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும். அதேவேளை தோட்டப் பகுதிகளில் உள்ள சுகாதார வசதிகள் தொடர்பிலும் ஜீவன் தொண்டமான் கவனம் செலுத்துவார் என நம்புகிறோம். கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட வசதிகள் மேம்பட்டுவிட்டால் எவருக்கும் அடிபணிய வேண்டிய நிலை ஏற்படாது. மாணவர்களும் கல்வியை இடைநடுவில் கைவிடாது பயிற்சி நிறைவு பெறும் வரை கற்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். தொழில் வாய்ப்புகளில் இப்பகுதி பிள்ளைகளுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும். මේ ප්‍රදේශයේ ජනතාවට දියුණු වෙන්න තියෙන හොඳම ක්‍රමවේදය முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பெண்கள் அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவனுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவனுக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பொதுக்குடியிருப்பு பெண்கள் அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு பொதுக்குடியிருப்பு பெண் தொழில் முயற்சியாளர் கூட்டுறவு சங்கத்தில் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வன்னி தேர்தல் மாவட்ட அரசியல் தலைவராக கலாநிதி சுரேன் ராகவன் நியமிக்கப்பட்டதன் பின்னர் இப்பகுதிக்கு விஜயம் செய்யும் முதலாவது சந்தர்ப்பமாக இது அமைந்திருந்தது. யுத்தத்தினால் அதிகளவு பாதிப்பிற்குட்பட்ட மாவட்டமாக முல்லைத்தீவு காணப்படுவதோடு அதிகளவு பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் உள்ள மாவட்டமாகவும் காணப்படுகின்றமையால் இம்மாவட்டத்தின் சமூக பொருளாதார பிரச்சினைகளை முன்னுரிமை அடிப்படையில் தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழனின் ரீதியில் தமக்கு இருப்பதாகவும் கலாநிதி சுரேன் ராகவன் இதன்போது குறிப்பிட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தாம் தற்போது முகம் கொடுக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் பெண்கள் அமைப்பின் பிரதிநிதிகளால் இதன்போது விரிவாக எடுத்துக் கூறப்பட்டது. சுயதொழிலில் ஈடுபட்டு வரும் பொருளாதாரத்தை முன்னெடுத்து வரும் பெண்களை பலப்படுத்துவதன் ஊடாகவே உண்மையான தேசிய பொருளாதாரத்தை இலங்கையில் கட்டியெழுப்ப முடியும் எனவும் வன்னி மாவட்டத்தில் அதனை செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் கலாநிதி சுரேன் ராகவன் தெரிவித்தார். தனிநபர்களுக்காக சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு புறம்பாகவோ அல்லது வேறு சட்டங்களின்படி மக்களை நடந்து கொள்ள தூண்டி இனங்களுக்கிடையில் வெறுப்புகளை உருவாக்க முயற்சிக்கும் நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைவரும் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு அமையவே செயல்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். தனிநபர்களுக்காக சட்டங்கள் மாற்றப்படாது எனவும் தெரிவித்துள்ளார். இன மத நல்லிணக்கத்திற்கு எதிராக செயல்படுவோருக்கு எதிராகவும் விரைவாக சட்ட நடவடிக்கை எடுக்க தாம் தயாராக உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் மேலும் ஒரு கொரோனா மரணம் பதிவாகியுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 527 அதிகரித்துள்ளது. மேலும் ஒருவர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 87,907 அதிகரித்துள்ளது. மேலும் 307 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாகவும் அதனால் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு அறிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 395 பேர் பூர்ண குணமடைந்த நிலையில் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 84,648 அதிகரித்துள்ளது. அதனால் குணமடைந்தவர்களை தவிர்த்து 2,732 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வடக்கில் மேலும் 14 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் மேலும் 14 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது.
அவர்களில் 13 பேர் யாழ்ப்பாணத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவரா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 422 பேரின் மாதிரிகள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டன. அவர்களில் 14 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 13 பேரும் வவுனியா மாவட்டத்தில் ஒருவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் சண்டிலிப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் ஏற்கனவே தொற்றாளர்களுடன் தொடர்பை பேணிய நிலையில் சுயதனிமைப்படுத்தப்பட்டவர். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் 7 கைதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் யாழ்ப்பாணம் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 5 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் தொற்றாளர்களுடன் தொடர்பு கொண்ட நிலையில் சுய தனிமைப்படுத்தலில் கண்காணிக்கப்பட்டு வந்தவர்கள். மேலும் பவுனியா பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட ஆடை தொழிற்சாலை ஊழியர் ஒருவருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆகிரீஸ்வரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் இளைஞர் திறன் மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் கற்கை நிறையினை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டது. முல்லைத்தீவு மல்லாவியில் பல்வேறு கற்கைநெறிகளை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்காய் பிரதேச செயலக பிரிவில் மல்லாவி பகுதியில் இயங்கி வரும் தொழில்நுட்ப கலை கலாச்சாரம் மற்றும் பெண்கள் மேம்பாட்டு தனியார் கல்வி அமையத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இளைஞர் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் ஆங்கிலம் மற்றும் வாழ்க்கை தேர்ச்சி தொழில்நுட்ப கற்கை நெறியினை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு தனியார் கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. பிரதம அதிதியாக கலந்து கொண்ட வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான காதர் மஸ்தான் கற்கை நெறியினை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான கற்கை நிறைவு சான்றிதழ்களை வழங்கினார். குறித்த நிகழ்வில் ஒட்டு சுட்டான் கோட்ட கல்வி பணிப்பாளர் திரு யோகராசா, மாந்தை கிழக்கு பிரதேச சபை பிரதி தவிசாளர் சிந்துஜன், பிரதேச சபை உறுப்பினர் சீலன், துடுக்காய் பிரதேச சபை உறுப்பினர் நடேசன், குறித்த அமையத்தின் செயலாளர் சுபனேசன், வர்த்தக சங்கத்தின் தலைவர், குறித்த அமையத்தின் விரிவுரையாளர்கள் உட்பட மாணவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு பெரிய கல்லாறு அருள்மிகு ஸ்ரீ சர்வார்த்த சித்தி விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவம் ஆரம்பமானது. கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு பெரிய கல்லாறு அருள்மிகு ஸ்ரீ சர்வார்த்த சித்தி விநாயகர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. மட்டக்களப்பின் 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்வார்த்த சித்தி விநாயகர் ஆலயம் நேற்று பெரிய கல்லாறு கடல் நாச்சியம்மன் ஆலயத்திலிருந்து கொடிச்சியிலை எடுத்து வரப்பட்டு ஆலயத்தின் துவஜாரோகண கிரியைகள் ஆரம்பமானது. இதன்போது வசந்த மண்டபத்தில் எழுந்தருளியுள்ள விநாயக பெருமானுக்கும் விசேட பூஜைகள் நடைபெற்று கொடிச்சிலைக்கும் பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து சுவாமி மற்றும் கொடி என்பன வீதியுலா கொண்டுவரப்பட்டு கொடித்தம்பம் அருகே விசேட பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கொடித்தம்பத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்று வேத தாள மேள இசைகள் முழங்க பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. கொடியேற்றத்தினைத் தொடர்ந்து தம்பத்திற்கு விசேட அபிஷேகம் மற்றும் விசேட பூஜை நடைபெற்றதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கப்பட்டு சுவாமி உள்வீதியுலா நடைபெற்றது. 15 தினங்கள் நடைபெறவுள்ள ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தில் எதிர்வரும் 27 தேதி சனிக்கிழமை பிற்பகல் தேரோட்டம் நடைபெறவுள்ளது. அத்துடன் மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தோற்சவம் நடைபெறவுள்ளது. இலங்கை வர்த்தக கைத்தொழில் சங்கத்தால் மகளிர் தின நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளது. இலங்கை வர்த்தக கைத்தொழில் பொது தொழிலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச மகளிர் தினம் நடைபெற்றது. உழைக்கும் பெண்களின் உரிமையையும் மாண்பையும் பாதுகாப்போம் என்னும் தொனிப்பொருளில் இலங்கை வர்த்தக கைத்தொழில் பொது தொழிலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெறும் சர்வதேச மகளிர் தினம் கூட்டுறவாளர் மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்வின் முதன்மை விருந்தினராக சட்டத்தரணி விஜயராணி சதீஷ்குமார் கலந்து கொண்டார். கிளிநொச்சி மாவட்ட தொழிலாளர் திணைக்களத்தின் உத்தியோகத்தர் சிந்துஜா கார்த்திகேயன், முல்லைத்தீவு மாவட்ட தொழிலாளர் திணைக்களத்தின் உத்தியோகத்தர் இசானி ஆகியோரும் கலந்து கொண்டனர். குறித்த ஆரம்ப நிகழ்வில் சமவாயம் 190 அரசை அங்கீகரி எனும் பதாதைகளை ஏந்தி அமைதி வழியில் கவனஈர்ப்பு ஒன்றையும் பெண்கள் நடாத்தியிருந்தனர். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒன்றியம் உதயமானது. முல்லைத்தீவு அபிவிருத்தி ஒன்றியம் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒன்றியமாக உதயமாகியுள்ளது.
மாவட்ட உயர் அதிகாரிகளின் ஆலோசனையின்படியும் மாவட்ட பொது அமைப்புகளின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் முல்லைத்தீவு அபிவிருத்தி ஒன்றியமானது முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒன்றியமாக மாற்றமடைந்துள்ளது. இதன் தலைவராக ஓய்வு பெற்ற கல்வி அதிகாரியும் கிராம மட்ட அபிவிருத்தி சங்கங்களின் சமாச தலைவருமான சின்னத்தம்பி ராஜேஸ்வரனும் உபதலைவராக நவநீதனும் செயலாளராக தவராசா சசிரேகனும் உபசெயலாளராக நடேசன் மாசுதனும் பொருளாளராக நடனலிங்கம் சுஜீவனும் தெரிவு செய்யப்பட்டதோடு மாவட்டத்தின் ஆறு பிரதேச செயலக பிரிவுகளில் இருந்தும் உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டனர். இந்நிர்வாகத்திற்கு பக்கபலமாக மாவட்ட செயலக பிரதம கணக்காளரின் தலைமையில் மாவட்டத்தின் பல்துறைகளையும் சார்ந்த ஓய்வு பெற்ற மற்றும் சேவையில் உள்ள முக்கியஸ்தர்களை கொண்ட ஆலோசனை சபை ஒன்றும் அமைக்கப்பட்டது. இம்மாவட்ட அபிவிருத்தி ஒன்றியமானது மாவட்ட அபிவிருத்தியில் முனைப்போடு செயல்படும் எனவும் இதற்கு அனைவரின் ஒத்துழைப்புகளை குறிப்பாக புலம்பெயர் உறவுகளின் உதவிகளை வழங்கி உதவுமாறு முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒன்றியத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். மட்டக்களப்பு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இடையிலான உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டியில் ஏறாவூர் நகர பிரதேச செயலக அணி வெற்றி பெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் 14 பிரதேச செயலக பிரிவுகளுக்கிடையில் நடாத்தப்பட்ட உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டியில் ஏறாவூர் நகர் பிரதேச செயலக அணி வெற்றி பெற்றுள்ளது. மாகாண மட்ட தெரிவு போட்டிக்காக மட்டக்களப்பு மாவட்டத்தின் 14 பிரதேச செயலக உதைப்பந்தாட்ட அணிகளுக்கிடையில் நடாத்தப்பட இருந்த உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் சுகாதார நடைமுறை அறிவுறுத்தலுக்கு அமைய 2 நாள் போட்டிகளாக மட்டக்களப்பு விவர் மைதானத்தில் நடாத்தப்பட்டது. மட்டக்களப்பை சேர்ந்த 14 பிரதேச செயலகங்களின் விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர்களின் ஒழுங்கமைப்பில் மாவட்ட விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர் வீணா ஈஸ்வரன் தலைமையில் 2 நாட்கள் நடைபெற்ற உதைவந்தாட்ட சுற்றுப் போட்டியில் 14 பிரதேச செயலகங்களின் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். தொடரின் இறுதிப் போட்டியில் மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக அணியும் மட்டக்களப்பு ஏறாவூர் நகர் பிரதேச செயலக அணியும் மோதிக்கொண்டன. இரு அணிகளும் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் மூலம் சமநிலையானதைத் தொடர்ந்து தண்டனை உதை மூலம் வெற்றியினை தீர்மானிப்பதற்கு வழங்கப்பட்ட தண்டனை உதையில் 4-2 என்ற கோல் அடிப்படையில் ஏறாவூர் நகர் பிரதேச செயலக அணி வெற்றி பெற்றது. இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற ஏறாவூர் நகர் பிரதேச செயலக அணி கிழக்கு மாகாணத்தின் மாகாணப் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. போட்டி நிகழ்வில் உதைபந்தாட்ட சங்கத்தின் உபத்தலைவர்களில் ஒருவரான CALA லதீப், மாநகர பிரதி முதல்வர் கந்தசாமி சத்யசீலன் மற்றும் விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.